என் அன்பு செல்லமே, நல்ல செய்தி என் காதால் கேட்க வேண்டும் சாயி. எனக்கு எப்பொழுதுதான் நல்ல செய்தி சொல்வீர்கள்? என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே கெட்டதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நல்லதை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், அனுபவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு நாட்கள் நீங்கள் தள்ளி போடக்கூடாது என்றா சொன்னால் ஞாபகம் இருக்கிறதா? அதற்காகத்தான் உனக்காக மட்டுமே நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கென்ன, உன் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய். அதனால் உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்து அமர்ந்து விட்டேன். இதுவரை தட்டி தட்டி போன காரியங்கள், நல்ல நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கப் போகிறது. எத்தனை முயற்சி செய்தாலும் தடைகளாகவே இருந்த சில விஷயங்கள், உன் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் சீக்கிரத்திலேயே நடக்கும். வாழ்க்கையில் எத்தனை படி எடுத்து வைத்தாலும் சரிக்கு விழுந்து விட்டாய். இனி அதுபோல் சரிக்கு எல்லாம் விழமாட்டாய். ஒவ்வொரு படியும் இனி அடுத்தடுத்த படிக்கு நகர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய இலக்கை நீ நிச்சயமாகவே அடைவாய். என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ நிச்சயம் முன்னேறுவாய். தங்கமே, இதுவரை கவலைப்பட்டது அனைத்தும் போதும். கண்ணீரை துடைத்து கொண்டு நிம்மதியாக தூங்கு. நீ எதை செய்கிறாயோ இல்லையோ கவலை இல்லாமல் இரு. அதுவே போதும். உன் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்துக்கொள். எது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ என்ற தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத காயங்களையும் நீயாகவே உருவாக்கி கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் மன நிம்மதியுடன் இரு. எல்லாம் தானாகவே உன் கையில் வந்து கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.